தஞ்சை பெரிய கோவிலை மிஞ்சிய கட்டிடக்கலை. பழங்கால தமிழரின் வாழ்க்கை முறையை வெளிப்படுத்தும் சிற்பங்கள். சப்தங்களை வெளிப்படுத்தும் இசைப்படிக்கட்டுகள். பெண் தெய்வத்திற்கு பெரிய கோவில் கட்டி பெண்ணுரிமை பேசிய சோழன். 40,000-க்கும் மேற்பட்ட சிற்பங்கள். தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில். தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில், இந்த கோவிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கோவில் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் உள்ள தாராசுரம் அப்படின்ற இடத்துல தான் இருக்குது. இந்த கோவிலை கட்டினது 2 ராசராச சோழன். யார் இந்த 2 ராசராச சோழன்? இரண்டாம் குலோத்துங்க சோழனின் மகன்தான் 2 ராஜராஜ சோழன். இவருக்கு ராஜகேசரிவர்மன் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது. பெரிய சிவபக்தனான இவர் இந்த கோவிலை கட்டி அதற்கு ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு பெயரிட்டிருக்காரு. ராஜராஜேஸ்வரமா? அப்போ இந்த ஐராவதேஸ்வரர் அப்படின்ற பேர் எப்படி வந்து? வாங்க விரிவாக பார்க்கலாம். இந்திரனோட யானை ஐராவதம். துர்வாச முனிவரோட சாபத்தால் அந்த ஐராவதம் தன்னோட வெள்ளை நிறத்திலிருந்து கருப்பு நிறமாக மாறுது. அந்த ஐராவதம் இங்குள்ள சிவனை வணங்கி தன்னோட சாபத்திலிருந்து விடுதலை பெறுது. இதனால தான் இங்குள்ள சிவனுக்கு ஐராவதேஸ்வரர் அப்படின்னு பேர் வந்திருக்கு. இப்போ இந்த கோவிலோட அமைப்பு பற்றி நம்ம பார்த்துடலாம். கோவில் கட்டப்பட்ட காலத்தில் இருந்த நுழைவாயில் தான் இந்த நுழைவாயில். பிற்காலத்தில் அந்நிய படையெடுப்போட காரணத்தினால இப்போது இந்த நுழைவாயில் வந்து சேதமடைஞ்சிருக்கு. நம்ம கண்ணில் தென்படுறது இசைப்படிக்கட்டு. இந்த இசைப்படிக்கட்டு தாங்க இந்த கோவிலுக்கு இன்னொரு சிறப்பு. ஆமாங்க, இந்த இசைப்படிக்கட்டு மொத்தம் 10 படிக்கட்டுகளால் ஆனது. இதில் முதல் 7 படிக்கட்டு சப்தசுரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ச ரி க ம ப த நி அப்படின்ற 7 சப்தசுரங்களை நமக்கு வெளிப்படுத்துது. மீதி இருக்க 3 படிக்கட்டுகள் ஆ உ இம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தை வெளிப்படுத்துது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பலிபீடம். பலிபீடம் அப்படிங்கிறது சாக்ரிஃபைஸிங் பிளேஸ். அதாவது நம்மளோட கெட்ட எண்ணம், தான் தான் அப்படின்ற அகங்காரம், இது எல்லாத்தையுமே நம்ம வெளியில் விட்டுட்டு தூய மனதோட இறைவன் பக்தியோட நம்ம இந்த கோவிலுக்குள்ள போகிறத தான் பலிபீடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒரு பிரம்மாண்டமான நந்தி அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கோவில் உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு பெரிய கொடிமரம் இருக்கும்.
அந்த கொடிமரம் எதுக்கு, இந்த கோவில் ஏதாவது விசேஷம் நடக்குது அப்படின்னா அதை தெரிவிக்க விதமாக தான் இந்த கொடிமரம் அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இந்த கோவிலோட அமைப்பை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முகமண்டபம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜகம்பீர மண்டபம் அமைஞ்சிருக்கு. ராஜகம்பீர மண்டபம், இந்த ராஜகம்பீர மண்டபம் மிகப்பெரிய தேர் வடிவில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 120 தூண்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு தூண்கள்லேயும் பல அங்குல சிற்பங்கள் காணப்படுது. அதாவது இந்த அங்குல சிற்பங்கள் அப்படின்றது ஒவ்வொரு சிற்பங்களும் அங்குல அளவில் தான் இருக்கும். ராஜகம்பீர மண்டபத்துக்கு அடுத்ததா அர்த்த மண்டபம் இருக்கு. அதுக்கு அடுத்ததா கருவறை அமைஞ்சிருக்கு. இந்த கருவறையில மிகப்பெரிய சிவலிங்கம் இருக்கு. மூலவராக சிவனும் தாயாராக பெரிய நாயகி அம்மனும் இருக்காங்க. இந்த கோவிலின் விமானம் 80 அடி உயரம் கொண்டது. ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில், ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம் கோவில், இந்த இரண்டு கோவில்களுமே பிரம்மாண்டத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கு. ஆனால் இரண்டாம் ராஜராஜ சோழன் கட்டிய இந்த கோவிலோட தனித்துவமே இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் தாங்க. இங்கு 40,000-க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்கு. அதனால தான் இந்த கோவில் சிற்பிகளின் கனவு அப்படின்னு அழைக்கப்படுது. இதில் அமைஞ்சிருக்க ஒவ்வொரு சிற்பங்களும் பழங்கால தமிழரின் வாழ்க்கை முறையை வெளிப்படுத்தும் விதமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல புராண கதைகளும் இங்கே சிற்பங்களாக பொறிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சிற்பம் கூட மகாபாரத கதைகளை குறிக்குது. அடுத்ததாக அறிவியல். அறிவியல்லையும் நம்ம தமிழர்கள் தலை சிறந்து விளங்கியிருக்காங்க. அதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த சிற்பம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோவில் கூட ஒரு பெண்மணி பிரசவ வழியில் இருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க இன்னும் ரெண்டு பெண்மணிகள் அவங்களுக்கு பிரசவம் பார்க்குறாங்க. பக்கத்தில் இருக்க இன்னொரு பெண்மணி அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் பக்கத்தில் இருக்க அந்த பெண்மணி அந்த பிரசவத்துக்கு தேவையான மருந்தை அவங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழர்கள் அறிவியல்லையும் தலை சிறந்தவங்க அப்படின்றதுக்கு இந்த சிற்பம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு. இது மட்டும் இல்லாமல் பல்வேறு நுணுக்கமான சிற்பங்களும் இங்கே பொறிக்கப்பட்டிருக்கு. இடது பக்க சுவற்றில் சரபேஸ்வரரின் சன்னதி அமைந்துள்ளது. யார் இந்த சரபேஸ்வரர்? இரணியனை வதம் செய்த நரசிம்மர் நிறைய அசுத்த ரத்தத்தை குடித்ததால அசுரகுணத்துக்கு போயிடுறாரு. இதனை சரி செய்ய சிவன் எடுத்த அவதாரம் தான் சரபேஸ்வரர் அவதாரம். இந்த சரபேஸ்வரரோட உருவம் மனிதன், விலங்கு, பறவை, இந்த மூன்று உயிரினங்களும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இன்னும் சண்டிகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி போன்ற பல தெய்வங்களின் சிலைகளும் இந்த சுவற்றில் பொறிக்கப்பட்டுள்ளது.
கோவிலை சுற்றி மிக பிரம்மாண்டமான மதில் சுவர்கள் அமைக்கப்பட்டிருக்கு. மதில் சுவரின் மேற்புறத்தில் நந்தியும் உட்புறத்தில் தூண்களாலான மண்டபங்களும் அமைந்துள்ளது. யுனெஸ்கோ 2004 இந்த கோவிலை உலகின் பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. பழங்கால சிவன் கோவில்களில் பெண் தெய்வத்திற்கு அப்படின்னு தனியாக யாருமே கோவில் அமைச்சதில்லை. ஆனால் அதற்கு மாறாக இரண்டாம் ராஜராஜ சோழன் பெண் தெய்வத்திற்கு பெரிய கோவில் கட்டி பெண்ணுரிமை பேசியிருக்கார். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க தான் அந்த கோவில். இங்கே தெய்வநாயகி அம்மன் தான் மூல தெய்வமாக இருக்காங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.